ஏன்னா வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. எந்த மாதிரி பேட் வாங்கணும், எந்த மாதிரி பால் இது பண்ணணும்னு அவங்க வந்து நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன். சொல்லி கொடுத்து எப்படி விளாட்ணுன்றதெல்லாம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். இது வாஷிங்டன் சுந்தருக்கு தெரியாமல் பார்த்துங்க, எனக்கு கீழே இருக்காப்புல நான் கூட்டின்னு வந்துடுறேன். சரியா? அப்பா பார்த்து நான் வந்துட்டு கிரிக்கெட்டே ஆரம்பிச்சேன். என் அப்பாவோட மேட்ச்சுக்கெல்லாம் போவேன். ரொம்ப ரொம்ப சின்ன வயசு. அப்பா கிரிக்கெட்டரா? அப்பா கிரிக்கெட்டரா. கேப்டன் கூல். கேப்டன் கூல். அவர் பிடிக்காத ஆளே இல்ல. அப்புறம் ஒரு வருஷம் வந்து அவர் கூட ஃபுல்லா ஆடின ஐபிஎல். அந்த வருஷம் எனக்கு பயங்கரமா சூப்பரா ஹெல்ப் ஆச்சு. நிறைய கத்து கொடுத்தாரு. 5 needed from 2 balls. Well, he's gone straight. The ball's gone high. Has it got the length? 2 fielders getting under it. One pitch தான் கேட்ச் அவுட் சொன்னீங்க. My hand one pitch. My kill one pitch. Ball போடுங்க என்னா? It's a top ball. Look at Hakim, he can't believe it. ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் தான். ஆக்சுவலாக எனக்கே அது சர்ப்ரைஸ் தான். நம்ம வாஷி இருக்காப்லா, வாஷிங்டன் சுந்தர். சரி ஓகே, வந்து மேட்சுக்கு வந்து ஐபிஎல் கிளம்புறேன்னு நம்பல. அதுக்குள்ளே இல்லை இல்லை, வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களை பார்த்துட்றேன் அப்படின்னு ஒரு இது சொன்னேன். சரி வாங்க அப்படின்னு நம்பல. எங்கே இருக்கீங்க? வல்சராவத்தில். அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் நம்பல. வந்து இருந்தீங்க பார்த்தீங்களா மேப்பை? இன்னும் இப்போ இதுக்கே இன்னொரு 1/2 hour ஆகும் போலக்கு. ஏன் நேரம் பார்த்து இன்னைக்குன்னு பார்த்து மழை பெஞ்சு ஊர் ஃபுல்லாக வெள்ளம் வந்துடும் போலக்கு. அவங்க ஏரியா உள்ள நுழைஞ்சாச்சு. அவன் வந்து நம்ம இப்போ இன்ஜுரியில் இருந்தாப்புல. சரி இன்ஜுரியில் ஒரு செஞ்சுரி அடிக்கணுன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே அவனுக்கு ஒரு விஷ் பண்ணலான்னு தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு அப்படியே வாஷிங்டன் சுந்தருக்குள்ளே என்னென்ன ஃபன் பண்ணுறது பார்ப்போம். ஓகே. ஹலோ குட்டிமா, கிட்ட வந்துட்டமா இந்த ரவுண்டாண்ணா? இந்தியோட சேர்ந்து நீங்கள் கூட வரீங்களா? என்னது? ஒன்றும் சொல்லுங்க. இல்லை இல்லை, இப்போ என்ன தயவுசெய்து என்ன என்ன காமெடி இது? இடியோட இடியோட சேர்ந்து நீங்களும் வரீங்களான்னு கேட்டேன். சரி 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 சரிப்பா, வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். எவ்வளோ நேரம்? எவ்வளவு நேரமா? இந்த ஒரு பூங்கா இருக்குல்ல நம்ம வீட்டாண்ட. ஓ வந்துட்டீங்களா? அங்க தான் இருக்கீங்களா? ஐயோ பூங்கா தான், ஒரு மேட்ச் ஒண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அப்படியே பேசிட்டு. யார்கிட்ட பேசுறீங்க? சரி வா. ஏசுனாலும் நம்ம அப்புறம் நல்ல மனிதர் மேல் படிக்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ வாஷி வந்துட்டாப்புல. ஓ தாரில் வந்திருக்காப்புலையா? சரி ஓகே, நம்ம இந்த காரில் தான் தாருக்கு ஜம்ப் ஆகிடுவோம். ஓகே, என்ன தான் தாரில் போனாலும் தார் ரோட்டில் தான் போகணும் இல்லை? சரி ஓகே, நான் அங்கே போயிட்டு வந்துடுறேன். என்ன இது? நான் தம்பி காலையில் இதில் வந்து வராப்புல. லாங் ட்ரைவ் போயிட்டு. லாங் ட்ரைவ் போயிட்டு யார் கூட? சின்ன ஒரு பென் ட்ரைவோட தான். இல்லை என்கிட்ட கேட்டால் யார் யார் வராங்க அப்படின்னா சக்தினவனே செம்ம ஹாப்பி. ஓ சக்தி வரப்பில நல்லாண்ணா. இப்போ இந்த நீ போட்டல அந்த பென் ட்ரைவ் இதெல்லாம் அது சரி ரொம்ப. அப்புறம் எப்போ ஊருக்கு ரிட்டர்னு? ஊருக்கு சின்ன சின்ன லெவல் கொஞ்சம் பெரிய அடிபட்டுச்சு கையில். ஏ அதான் இன்ஜுரின்னு சொன்னியே. அதனால கொஞ்சம் பால் பட்டா? பால் பட்டல, போலிங் போட்டு போட்டு கொஞ்சம் உள்ள இருக்க லிகமெண்ட் எல்லாம் கொஞ்சம் ரெண்டு டயர் ஆகி கொஞ்சம் போட்டு கொஞ்சம் அடிபட்டு. அதுக்காக இப்போ கொஞ்சம் இந்த ரீஹாப் ரீஹாப்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் ஆடணும். பால் பயங்கரமா ஆடணும். அது இன்ஜுரி ஆக்சுவலாக வரக்குள்ள போட்டேன். இந்த மாதிரி காமெடி திருடாதான் வந்துட்டேன். இப்போ அதான் சொன்னா, இப்போ யாரோ தமிழ்நாடு பிளேயர் ஒருத்தர் உன் பேர் வாஷிங்டன். அப்படியா? சொன்னா ஒன்னதான் சேர்ந்து இதுனா சீட் பெல்ட்டுக்கா? அதே மாதிரி காமெடியே பிரிப்பான். வெளியில தெரியணும். கிளாஸ்ல தைரியமா இருக்கலாம்.
ஏன்னா எல்லாமே நார்த் இந்தியன் நம்மள யாருமே தெரியாது. ஏன்னா மற்ற பெட்ரோல் பங்கில் நம்ம கேப் எப்போ போகிறேன். ஓகே ஆ என்ன தமிழில் பேசுகிறோம்ல இப்போ உன் பக்கத்தில் உட்காந்த பேர் ஒப்புக்கொள்ளதானே உனக்கு தெரியும். பத்து வருஷத்துக்கு முடி நான் எப்படி இருந்தேன் தெரியாது. இதான்டா நல்ல இதாக தானே போயிடுச்சு. நான் வாட்டர் வாஷில் தானே வேலை செஞ்சேன். நான் ஒரு டிரைவர் வண்டி ஒரு பத்து வருஷமாக வண்டியை கழுவிட்டு வண்டியெலாம் வேறு மாதிரி ஒரு ரெண்டு மூணு லைன் வேறு மாதிரி புதுப்பேட்டையில ஸ்மாக்டவுன் பெயின் அடி பிரிஞ்சிருவேன் சரியான அடி. சரி சொல்லு உன்னோட ஜானி சொல்லு எப்படி வந்து இது எத்தனை வருஷம் உழைப்பு இது. எனக்கு வந்து கிரிக்கெட் தான் எல்லாமே. எங்கள் அப்பா பார்த்து நான் வந்துட்டு கிரிக்கெட்டே ஆரம்பித்தேன். எங்கள் அப்பாவோட மேட்ச்சுக்கெலாம் போவேன். ரொம்ப ரொம்ப சின்ன வயசு. அப்பா கிரிக்கெட்டரா? அப்பா கிரிக்கெட்டரா. அவர் அவரோட ப்ராக்டிஸ் செஷனு அவரோட மேட்ச்சுக்கெலாம் போய் அவர் பார்த்து பார்த்து அவர் ஆடுறது பார்த்து பார்த்து அப்படியே நானும் சரி நம்மளும் ஆடணுமே நம்மளுக்கும் ஜாலியாக இருக்குமே அப்படின்ட்டு சும்மா ஆட ஆரம்பிச்சது தான். ஆனால் ரொம்ப சின்ன வயசுல ஆடிட்டேன். அண்ட் என் அப்பா கனவும் நினைக்கிறேன் நான் வந்துட்டு அவர் அது அவரோட பையன் வந்துட்டு கிரிக்கெட் ஆடணும் அப்படின்றதான் டெஃபினட்டாக அவருக்கும் ஒரு கனவாக இருந்திருக்கும். எனக்கு வந்துட்டு அவரை பார்த்து ஒரு எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நானும் ஆடி எப்போவுமே அவரோட ப்ராக்டிஸ்க்கு இல்லை மேட்ச்சுக்கெலாம் போகும்போது அவர் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு எனக்கு பால் போடுவார் நான் ஆடிப்பேன். அப்படி தான் ஆரம்பித்தேன். அப்படியே கடவுள் புண்ணியத்தில் நல்லா போயிட்டுருக்கு. பட் சூப்பராக சூப்பராக நல்ல ஒரு ஜெர்னி. ஸோ அதான் ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ அந்த இன்ஜுரியால் தான் இப்போ நல்லா போக முடியல இல்லையா? இன்ஜுரியால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜுரி வந்துச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி. அப்பவும் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக ரொம்ப அதாவது என்னடா பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் வெறியாக இருந்திருப்போம் வெறியாக இருந்திருக்கேன். பட் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வந்து எனக்கு வந்து ஆங்கிள் இன்ஜுரி ஆச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு அஞ்சு ஆறு வாரம் நான் வந்துட்டு பெட் ரிட்டனாக இருந்தேன். காலை கூட கீழே கூடாதுன்ற ஸ்டேஜில் அவனை இருக்க சொன்னாங்க டாக்டர். அப்போலாம் தான் ரொம்ப பட் அந்த மாதிரி டைம்ஸில் தான் வந்துட்டு நம்ம கேரக்டர் வரும் இல்லை. ஆமாம் நம்ம கேரக்டர் நல்லா டெஸ்ட் பண்ணி அந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ நம்ம அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ஒரு கம்பேக் கொடுக்கும்போது இன்னும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் இன்னும் சூப்பராக இருக்கணுன்ற ஒரு கண்ணோட்டத்துலேயே இருந்தோம் வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது நம்ம வந்துட்டு ரெடியா இருந்து கலக்கிடணும். அதுதான் நம்ம வேற லெவல்ல பண்ணிடுவேன். கவலைப்படாத அந்த இன்ஜுரி எல்லாம் உனக்கு சரியாயி நீ செஞ்சுரி அடிக்கிற அளவுக்கு அந்த கடவுளை நாங்க வேண்டிக்கிறோம். போன போன நினைச்சிருந்தீங்க போட்டுட்டீங்க. கேவலம் போனா அதை அப்படியே சொல்லி நீங்க சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு. நீங்க கலக்கிட்டு இருந்தீங்க குக் வித் கோமாளில. என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலாம் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன். கண்டிப்பா நீங்க உங்களை ஒரு காமெடினா வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் உங்க வளர்ச்சி வந்துட்டு தான் நிறைய பேர் வந்துட்டு அப்படி கிடையாது. பட் உங்க வளர்ச்சி தான் வந்துட்டு எந்த இடத்துல நீங்க எந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்றது ஒரு பெரிய விஷயம். அண்ட் நிறைய பேர் உங்களை பார்க்கும்போது எதையும் வந்து வாழ்க்கையில சாதிக்க முடியுன்ற ஒரு இது வந்துட்டு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுவும் டிவியில விஜய் டிவி மாதிரி ஒரு டிவியில நீங்க அடிக்கடி வந்து இந்த மாதிரி எவ்ரி வீக்கெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு உண்டாக இருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அண்ட் உங்களை மாதிரி எத்தனை பேர் வருங்காலத்தில் வருவாங்கன்றது கண்டிப்பாக என் கண்ணுக்கு நல்லாவே. கண்டிப்பாக எல்லாருமே வரணும். அது இல்லாமல் எனக்கு என்னென்னா பழசு எல்லாமே நினச்சி பார்க்கணும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்னென்னா வந்து இந்த சென்னைக்கு நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ என்னோடய மொபைல் தான் திருடிட்டு போயிட்டாங்க. அது புதுப்பட்டையில் நான் வேலைக்கு வந்து சொன்னேன்ல அந்த மொபைல் தான் ஃபஸ்ட்டு நான் தொலைச்சேன். அதோடு நான் வந்து போகல வேலைக்கு போனேன். இன்றைக்கி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 15 மொபைல் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ஏதோ மொபைல்ல இருந்து கால் வந்து அம்மா ஹலோ ஆ சொல்லுமா வர வர கிளம்பும் போது வர அம்மா வணக்கம்மா வணக்கம்மா விஜய் டிவி போகணுமா சூப்பரா இருக்கேன் எப்படி இருக்கீங்க இல்லம்மா அதுக்குள்ள வரமாட்டேன் வந்துடுறேன் வீட்டுக்கு வந்துடுறேன் ஒரு 12 மணி ஆயிடும். 12 மணிக்கு வந்துருவா 12:30 வந்துடுறேன். சரிம்மா சரிம்மா வாஷியா போட்டு தான் சந்தோஷம் தாம்மா நம்ம மனசுல இருக்க அழுக்கெல்லாம் வாஷிங்டன் வந்து எல்லாத்தையும் சரி சரிம்மா ஒன்னும் வந்து நகைச்சுவை போடுறதே ரொம்ப லென்த்தா இருக்கிறதுனால எடுக்க மாட்டேங்குது அவ்வளவு தூரம்
நினைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. சென்னையில் நமக்கு அம்மா அப்பா எல்லாம் கடலூர்ல தானே இருக்காங்க. இங்க வந்து நம்மள ஒரு பிள்ளையா நினைச்சு வாங்க அப்படின்றதெல்லாம் வீட்டுக்கு வந்து சாப்பிடுறதுலாம் பெரிய விஷயம். சாப்பிட சொல்லல வாங்கன்னு சொன்னாங்க, சாப்பிடுன்னு சொல்லல, மேபி அப்படி இருக்கும். அங்க பிறந்ததுல இங்க தான் இருக்கியா? நான் சென்னை ப்ராப்பர் ரிப்ளிகன்ல தான் பிறந்து வளர்ந்தேன். அப்புறம் வாய்ப்பேட்டை வந்தேன், அப்புறம் கொஞ்சம் புதுப்பேட் பக்கம் வந்தேன், அப்புறம் இப்போ கீழ்பாக்கல இருக்கேன். எங்க அங்க பிறந்த நடந்து அப்படியே வந்துட்டு அப்படியே நடந்து வந்து வந்து கொஞ்ச ஒரு கழிச்சு ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேன் கீழ்பாக்கேட்டு. விட மாட்டல ஈக்குவலா அடிப்பில்ல. சொந்த வீடு அங்க இல்லண்ணா? இல்லண்ணா, உங்களுக்கு இன்னும் பெரிய ஆளா? மாமா நான் மாலையை கட்டி வச்சிருக்கேன். கூல் கேப்டன், கூல் கேப்டன், கூல். அவரை பிடிக்காத ஆளே இல்லை. இல்லை சத்தியமா, சின்ன வயசுல இருந்து ஆடிட்டே வரும்போது அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து அவர் கூட ஃபுல்லா ஆடினேன் ஐபிஎல். அந்த வருஷம் எனக்கு பயங்கரமா சூப்பரா ஹெல்ப் ஆச்சு, நிறைய கத்து கொடுத்தாரு. அவர் கூட ஆட ஆட நிறைய நானும் கத்துக்கிட்டேன். நிறைய ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் வந்து எனக்கு நிறைய கத்து கொடுத்தாரு. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. சூப்பர் மனுஷன், அவரை மாதிரி ஒரு மனுஷன் பெரிய விஷயம். கார பாத்தியா சிங்கக்குட்டி மாதிரி வருது நம்ம காரு. ஆனா உங்க கார்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஆரஞ்சு கலர் சீட்டு தான். வேற மாதிரி இப்போ ஆரஞ்சு கலர் சீட்டு நம்ம எம்பிசி இருக்குல்ல, சத்யம் தேட்டர் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல எம்பிசின்னு ஒரு காரு இருக்கு. அதுல தான் நமக்கு வேற லெவல்ல பண்ணி கொடுத்தாங்க, சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க. அது இல்லாம நம்ம வெளியில கார் இருக்குல்ல, காருக்கு ஃபுல்லாவே ஸ்டிக்கரிங் பண்ணிருக்கு. ஆமா, உள்ள வெளில இருந்து பார்க்கும்போது உள்ள எதுவுமே தெரியலையா? இல்லப்பா, அந்த ஸ்டிக்கரிங் இல்லப்பா. இந்த இதுவரைக்கும் பேண்ட் கிட்ட ஃபுல்லாவே வண்டி ஃபுல்லாவே அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. யாராச்சும் இப்படி இப்படி கோடு போட்டால் கூட அந்த ஸ்டிக்கர் பிச்சுட்டு வேறு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டெக்கான் டூல் தான் வந்திருக்கோம். ஏன்னா வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. எந்த மாதிரி பேட்டு வாங்கணும், எந்த மாதிரி பால் இது பண்ணணும்னு அவங்க வந்து நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன். சொல்லி கொடுத்து எப்படி வளரணுன்றதுலாம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். இது வாஷிங்டன் சுந்தருக்கு தெரியாமல் பார்த்துங்க, ஏன்னா கீழே இருக்காப்புல நான் கூட்டின்னு வந்துடுறேன். சரியா, கூட்டின்னு வந்து சில பல விஷயங்கள்லாம் சொல்லித்தரேன், எப்படி பால் போடணும், எந்த ஃபிங்கரில் இது பண்ணணும். ஓகே, இதான் ஃபிங்கர் டிப்ஸ். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டு வரும் மண்டல பட்டு ஆல்ரெடி போட்டுறீங்களா? சுந்தர் சுந்தர் ஏலத்தில் போகுது. ஒன் க்ரோ, இதை ஏலத்துக்கு காமிச்சிருங்க. 1 crore. இது என்ன, இது ஸ்மால் பெட்? அது 1000 rupees வருது. 1000 rupees தானே? இப்போ நீங்கள் யூஸ் பண்ணதாக ஒன்றாக மாறிடுச்சுங்க. இது தான் வச்சுருக்கீங்களா கூட பக்கத்தில்? அது என்ன என்ன பால் அது? சொல்லு, இது என்ன பால்? சூப்பர் பேட்டு. அப்படியா? நல்ல உண்டு. நான் ஸ்டார்டிங் MRF, அப்புறம் அது ஹீரோ கொண்டாவில் விளாண்டேன். இந்த பால், இந்த பால் தான் நாங்கள் ஆடுவோம் மேட்ச்சில். இந்த மாதிரி ஒரு பால். இது டம்மி மேட்ச். அப்படி கார் பால் விளாடுவியா? அதான் எடுத்து குத்தியா? பால் தான் ஆடிட்டுருக்காரு. இப்போ நான் பிங்கா ரெட்டா? ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு பால், ஒயிட்டு ரெட்டு பிங்க்கு. நீங்கள் எதில் பழக்கம் ஆடி? நான் மோஸ்ட்லி இது ஸ்டம்பில் தான் விளாடுவேன். ஸ்டம்பில் கார் பால் மேட்ச் போகல நான். கூப்பிடுறாங்க.
உங்களுக்கு பிடிச்ச டீம் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச டீம் சென்னை இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் சார். சென்னை தான் பிடிக்குமா உங்களுக்கு? பெங்களூர் நீ கோத்து விடாத. இந்தியா பிடிக்கும். இந்தியா இந்தியா டீம் இருக்கா? ஆ இருக்கு. ஃபுட்பால்லாம் எப்படி நீங்க? ஃபுட்பால்லாம் எப்படி நீங்க? ஈவினிங் தான் 5 to 6 ஃபுட்பாலு. ரொனால்டோ மேட்ச் தான் பார்த்தீங்களா? போனவா பார்த்தேன். என்ன டீம் காரணம் அவர் சரி விடுங்க. நம்ம அப்படியே கேஷ்லாம் போய் கேஷ்ல போ. ரொனால்டோ வந்த லெங்க். He's looking to bowl the Yorker, a good Yorker, but with no third man. All that the batsman needed to do was hit it between those two fielders. The short third man and the backward in this Bangladesh bowling attack. And he's got to protect 12 runs. Could be wide. He's missed the stumps again. How many times have they done that? It's been called wide. So that's a run. And the next ball is now 5 needed from 2 balls. Well, he's gone straight. The ball's gone high. Hasn't got the length. 2 fielders getting under it. Oh, bit of a juggle, but the second one was. One pitch is a catch out, Sonia. My hand, one pitch. My kill, one pitch. Ball, it's a top ball. Look at Saki, we can't believe it.